நமக்கெல்லாம் தெரியும் தாமஸ் சால்வா எடிசன் புகழ்பெற்ற விஞ்ஞானி தந்தி கருவி மின்சார பல்பு மோட்டார் ஜெனரேட்டர் மின்சார இருப்பு பாதை தொலைபேசி ஒலிபெருக்கி ஃபோன் மூவி கேமரா இப்படின்னு ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்புகளை இந்த மனித இனத்திற்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் எடிசன் அவர்கள் இவர் சாதாரண தச்சு தொழிலாளிக்கும் ஒரு ஆசிரியைக்கும் மகனாக பிறந்தவர் அவர் அவரை காது கேளாத குறைபாட்டோடு தான் பிறந்திருக்காரு வளர்ந்த எடிசன் வந்து எட்டாவது வயசில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பள்ளியிலேருந்து துரத்தப்பட்டார் அதற்கப்புறம் தன்னுடைய தாய் ஆசிரியையாக இருந்தனால அவங்களே மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இவ்வளோ ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசன் அவர்கள் படித்த படிப்பு மூன்று வருடங்கள் அப்போ எடிசனோட தாய் தான் பாருங்கள் மூன்று வருடங்கள் அவருக்காக பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க நாமெல்லாம் வருடக்கணக்காக படிக்கிற படிக்கிறோம் மணிக்கணக்காக இருக்கோம் ஆனால் பாருங்கள் எடிசன் ஆயிரத்தி முந்நூறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த எடிசன் வந்து மூன்று வருடங்கள் தான் அவர் படிச்சிருக்காரு அதுவும் தன்னுடைய தாய்கிட்டே படிச்சிருக்காரு விஞ்ஞானத்தை முறையாக கற்காத அந்த எடிசன் வந்து தன்னுடைய சோதனைகள் மூலமாக திரும்ப திரும்ப முயன்று பல அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு விஞ்ஞான உலகில் மாபெரும் சாதனைகளாக இன்று வரை புகழப்படக்கூடிய பல கண்டுபிடிப்புகளை எடிசன் கண்டுபிடித்திருக்கிறார் தன் இரு குழந்தைகளுக்கு டாட் டேஷ் என்று தன் கண்டுபிடிப்பான தந்தியின் சங்கேத செல்ல பேர்களாக சூட்டி மகிழ்ந்தார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு டாட் டேஷன் தான் பேர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அப்படி உருவாக்கப்பட்ட மூவி கேமரா தான் இன்று மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இருக்கிறது ஒரு ஆக்க மேதையாகவே வாழ்ந்த எடிசன் தன்னுடைய எம் எண்பத்தி நான்காவது வயது வரை அடுத்தடுத்து புதுப்புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்திருக்கிறார் உலகுக்கெல்லாம் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சிய ஐ ஒளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மறைந்தது ஆனால் இன்று வரை அவருடைய இறப்பு நாளன்று அமெரிக்காவில் வெஸ்ட் ஆரஞ்ச் நகரில் தன் உயிரின் வெளிச்சத்தை இழந்தது ஆனால் அவருடைய நினைவாக அவருடைய நினைவு நாளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு நிமிடம் மின்சாரத்தை நிறுத்தி வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது அமெரிக்க தேசம்